जय रामा जय जय रामा जय रामा जय रामा जय जय रामा जय रामा जय जय रामा चल जय रामा चल शिव अरुणा चल शिव अरुण सदा अरुणा चल शिव अरुणाचल 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 சுரேஷ் பாபு யாருன்னு ஒன்றும் தெரியாது. ஒரு ஃபோன் வருது, நம்ம திண்டுக்கலுக்கு வர்றோம், அவங்களுக்கு பகவான் சொல்லியிருக்காரு வந்துட்டு இருக்காருன்னு கூப்பிட்டு கூப்பிடு. உடனே நம் நம்பர்லாம் கொடுத்து உடனே கூப்பிடும். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, வீட்டில் போய் பூஜை பண்ணுறீங்க, உத்தரவு போடுது. நாங்கள் ப்ரோக்ராம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அது அடுத்தாப்புல ரெண்டு நாலு இடத்துல ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும்னு நம்ம இருந்தது. ஆனால் பகவானுடைய அருள், குழந்தையுடைய அந்த பிரார்த்தனையை ஏற்று உடனே நாங்கள் போய் பஜனை நாம சங்கீர்த்தனெலாம் பண்ணி அடுத்தால உள்ள ஏதோ ஒரு வீட்டுக்கும் போகணும்னு சொல்லி உத்தரவு. சாமி சாமி உத்தரவு, இல்லை நாங்கள் போக மாட்டோம். தலைகளில் காவிரி எடுத்தாலும் போகிறோம், திரும்ப போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பகவான் ஒவ்வொரு செயலி பையனுக்கு பிஎஸ்சி இன்ஜினியர் இடம் கிடைச்சி இதெல்லாம் பெரிய மிரக்கள். அப்படிப்பட்ட அந்த அம்மா வந்துருக்காங்க. என் பேர் வேணி. நாங்கள் வந்து சொந்த ஊர் திண்டுக்கல் தான், அபுதாபியில் இருக்கோம். எனக்கு வந்து 2019 பகவான் நேர்லேயே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அப்படி காட்சி கொடுத்தப்போ நம்ம சுவாமிகளை பற்றி தெரியுமா பேரை சொல்லி கேட்குறாரு. பொன் காமராஜ் சுவாமிகளை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது, அவரையே தெரியாது, பகவானோட நாமத்தையே எனக்கு தெரியாது. அப்படிங்கிறப்போ நம்ம சுவாமிகளை பற்றி தெரியாது இல்லையா, அதுவும் அவரோட பிச்சைக்காரர் ரூபத்தில் வந்ததுனால அவர் உண்மையிலே பிச்சைக்காரர் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மா தேவகி அவங்கள பற்றியும் கேட்டாங்க, தேவகி உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு அவங்களையும் தெரியாது இவரையும் தெரியாதுன்னு சொல்லிச்சு. அப்போ வந்து பகவான் சொன்னார், நீ வந்து புன் காமராஜ பாப்ப பேசுவ அப்படின்னு சொன்னார். அவர் கூட எல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அப்படி சொன்ன உடனே இப்போ 2000 அதுக்கப்புறம் 20 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அபுதாபியில் எனக்கு வந்து பகவான் நேரில் வந்ததையும் என் கூட பேசினதையும் எனக்கு வந்து ஞாபகப்படுத்தி நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. ஒரே இடத்துல சொல்லிட முடியாது. அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜூனில் வந்து பகவான் நம்ம பொன் காமராஜ் சுவாமிகளே வந்து வீட்டுக்கே வந்தாங்க. இப்போ நேர்லேயும் பார்த்துட்ருக்கோம், பேசிட்ருக்கோம், வார்த்தைகளே இல்லை. அதே மாதிரி இப்போ தான் போன வாரம் திருவண்ணாமலைக்கும் போய் பகவானை தரிசனம் பண்ணி வந்திருக்கோம். பகவானோட நாமவே போதும் நம்மளுடைய இந்த வாழ்க்கையை வந்து கடந்துடலாம், அடுத்த ஜென்மாவுக்குமே நமக்கு வந்து கரையேற்றுவாங்க. பகவானோட நாமம் போதும். நமக்கு அவர் தெரியுமா தெரியாதா, ஒரு பட்டர்ஃப்ளையாக இருந்தால் கூட அவர் தான், ஒரு சிரட்டையாக இருந்தால் கூட அவர் தான். இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, எந்த நிமிஷமாக இருந்தாலும் பகவானோட சிந்தனைகளிலே இருங்க. அது யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற அந்த லெஜெண்ட் அந்த நாமம் மட்டுமே இல்லை, நமக்கு இப்போ இந்த நிமிஷம் நமக்கு எந்த நாமம் தெரியுமோ அந்த நாமத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிட்டா போதும், பகவான் வந்து நம்மளை வந்து கரையேற்றுவாங்க. வேற சிந்தனைகளுக்குள்ள போக வேண்டாம். நம்ம நினைச்சது எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க. பாசிட்டிவான சிந்தனைகளோட நல்லபடியாக இருக்கும். இப்போ நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். திருப்பதிக்கு போயிட்டு வர்றதப்பவே நான் பகவானை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ பகவான்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், பகவான் உங்களை வந்து தரிசனம் பண்ணணும் திருவண்ணாமலையில் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ட்ரெயினை சீட் புக் பண்ணோம் இல்லையா, பார்த்தா ஃபுல்லாக எல்லா ட்ரெயின்லையுமே ஃபுல்லாக இருக்குது, எதுலேயுமே கிடைக்கல. ஆனால் பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேடினா ஒரே ஒரு ட்ரெயினில் நாங்கள் ரிட்டர்ன் வரக்கூடிய அதே ட்ரெயின் அந்த வழியில் வர்றதில் கரெக்டாக 3-3 டிக்கெட் மட்டும் இருந்தது, அதுவும் செகண்ட் ஏசியில். எவ்வளோ கன்வீனியண்ட்டாக, வேறு டிக்கெட்டே இல்லை, நான் புக் பண்ண அடுத்த நிமிஷம் ஃபுல் ஆகிடுச்சு. இது வந்து யாரால முடியும், நான் தேடுறப்ப கிடைக்கல, ஆனால் பகவான்கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் தேடினா எங்கள் ட்ரெயின்லேயே அதே செகண்ட் ஏசியில் 3 சீட் கிடச்சிது. எவ்வளோ பிரேயர் செய்வோம் சுவாமி. அழகாக போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு பூஜையும் ஆரத்தியாக அன்னைக்கு பண்ண முடிஞ்சது, ஆரத்தியும் பண்ணிட்டு அப்படியே வந்தோம். விளக்கு
பகவானுக்கு முன்னே குளித்து இருக்கணும்னு இவங்க சொல்லுங்க. ஆமா சுவாமி, நம்ம காணி மடத்தோட யூடியூப்லாம் பார்ப்போம், அதே மாதிரி யோகிராம் சரத்குமார் சுவாமிகளுடைய அந்த யூடியூப்லாம் பார்க்குறப்போ அங்கே டெய்லி ஆரத்தி எல்லாம் பார்ப்போம். டெய்லி ஆரத்தி மற்றவங்க எடுக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ஆசையாக இருக்கும், நம்மளும் போகணும், நம்மளும் போய் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. அங்கே நம்ம திருவண்ணாமலைக்கு போனவுடனே மாதாஜி, தேவகி மாதாஜி சொன்னாங்க, வாமா வந்து ஆர்த்தி எடு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. இது எல்லாமே பகவான்கிட்ட நம்ம ஒரு சின்ன விண்ணப்பம் வச்சா கூட அதையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம்ம லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டத்தை மட்டும் பார்த்துட்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் அப்படிலாம் நினைக்காம பகவான்கிட்டையே எல்லாமே நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க.